தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். மக்கா மற்றும் மதீனாவை இஸ்லாமிய வணிக மையங்களாக மாற்ற 3 பொருளாதார நிறுவனங்கள் கைகோர்க்கின்றன. சவுதி அரேபியாவில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த 10 புதிய விதிமுறைகள். மக்காவில் விதிகளை மீறிய விவசாய பண்ணைகளின் மீது நடவடிக்கை. விரிவான செய்திகள். மக்காவில் உள்ள உள்ளூர் அதிகாரிகள் சாக்கடை நீரால் பல விவசாய பண்ணைகளுக்கு நீர்ப்பாய்ச்சுவதை கண்டறிந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். மக்காவின் தெற்கே உள்ள பல பண்ணைகளில் விவசாய பகுதிகளில் கட்டப்பட்ட 8 அடுக்குமாடி குடியிருப்புகளை மக்கா நகராட்சி அகற்றியது. மக்காவின் தெற்கே இலை கீரைகளை வளர்ப்பதற்காக சாக்கடை நீரால் பாசனம் செய்யப்பட்ட பல அத்துமீறல் பண்ணைகள் மீது அப்பகுதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சுகாதார விவகாரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல், நீர் மற்றும் விவசாய அமைச்சகத்தின் அலுவலகம் நடவடிக்கை எடுத்ததாக நகராட்சி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. பல பண்ணைகளில் பறந்து விரிந்த பகுதிகளில் கட்டப்பட்டிருந்த 8 அடுக்குமாடி குடியிருப்புகள் அகற்றப்பட்டன. மேலும் நகராட்சி குழுவினர் சாக்கடை நீரை பயன்படுத்தி வளர்க்கப்பட்ட இலை செடிகளை உடனடியாக அழித்தனர். இது பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது. மேலும் அவர்களின் தயாரிப்புகளை மாதிரிகள் மற்றும் நகராட்சியின் ஆய்வகங்களில் ஆய்வு செய்த பிறகு பாதுகாப்பற்றது என்று கண்டறியப்பட்டது. இது மக்கா நகராட்சியின் மிக உயர்ந்த அளவிலான சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை அடைவதற்கும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து எதிர்மறை நிகழ்வுகளையும் கருத்தில் கொண்டு அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்க தயங்க மாட்டோம் என நகராட்சி தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய உலகில் நிதி மற்றும் வணிக நடவடிக்கைகளுக்கான ஈர்ப்பு மையமாக மக்கா மற்றும் அல் மதீனாவை மாற்ற 3 பொருளாதார நிறுவனங்கள் கைகோர்க்கும். மக்கா வர்த்தக மற்றும் மதீனா சேம்பர் மற்றும் இஸ்லாமிய வர்த்தக, கைத்தொழில் மற்றும் விவசாய சம்மேளனம் ஆகியவற்றுடன் வர்த்தக அமைச்சர் டாக்டர் மஜீத் அல் கசாபி இஸ்லாமிய நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திரிகளின் முன்னிலையில் வருகின்ற டிசம்பர் 28 புதன்கிழமையன்று நடைபெறும் விழாவில் கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள். உலகில் உள்ள புனித நகரங்களான மக்கா மற்றும் மதீனாவின் புனித அந்தஸ்தில் முதலீடு செய்வதையும் வணிக நடவடிக்கைகளுக்கு ஈர்க்கும் மையமாக மாற்றுவதையும் இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. மக்கா வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் அப்துல்லா சலேஹ் கமல் கூறுகையில், இந்த ஒப்பந்தம் 2 புனித நகரங்களிலும் தரையில் தளவாட ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அவற்றில் முதலீடுகளை ஆதரிப்பது மற்றும் தேவையான அனைத்து திறன்களையும் வழங்குகிறது. முதலீட்டு சூழலின் செயல்திறனை உயர்த்துகிறது. பல்வேறு வெற்றி கூட்டாளர்களை தொடர்ந்து வழங்குவதற்கு சர்வதேச உறவுகளின் வலுவான வலையமைப்பை வழங்க விரும்புகிறோம். மேலும் உலக அளவில் அனைத்து கூட்டாண்மை வெளியீடுகளையும் மேம்படுத்த நிரந்தர சர்வதேச கருவிகளை வழங்குகிறோம். இந்த கூட்டாண்மை 2 புனித நகரங்கள் மற்றும் வணிகத்துறைகளுக்கு ஒரு சிறந்த உத்வேகத்தை வழங்கும். கண்காட்சிகள், மன்றங்கள் மற்றும் இஸ்லாமிய உலகிலிருந்து முடிவெடுப்பவர்களுடனான உரையாடல்கள், வணிக பிரதிநிதிகளின் வருகைகள் படிப்பு ஆராய்ச்சிக்கு கூடுதலாக மற்றும் பயிற்சி என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சவுதி அரேபியா பல்வேறு துறைகளில் கண்டுவரும் மறுமலர்ச்சிக்கு ஏற்ப சுற்றுலாத்துறையை மேம்படுத்த புதிய 10 விதிமுறைகளை சுற்றுலாத்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது சுற்றுலா விருந்தோம்பல் வசதி, பயணம் மற்றும் சுற்றுலா சேவைகள், சுற்றுலா வழிகாட்டிகள், சுற்றுலா விருந்தோம்பல் வசதிகள் மேலாண்மை, சுற்றுலா ஆலோசனை, தனியார் சுற்றுலா விருந்தோம்பல் வசதி, சோதனை நடவடிக்கைகள், சுற்றுலா நடவடிக்கைகளை ஆய்வு செய்தல், அத்துடன் சுற்றுலா சட்ட மீறல்களை பரிசீலிக்கும் குழுக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. தேசிய சுற்றுலா வளர்ச்சிக்கான பொதுவான மூலோபாயத்தின் இலக்குகளை அடைய அமைச்சகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளின் நிறைவாக புதிய விதிமுறைகள் வந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் அகமது அல் கத்தீப் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த விதிமுறைகள் தனியார் துறையுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அமைச்சகத்தை அனுமதிக்கும். மேலும் சுற்றுலாத்துறையில் தேசிய திறன்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக அல் கத்தீப் கூறினார். சட்டத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட விதிமுறைகள் சுற்றுலாவை அதன் பல்வேறு வகைகளுடன் ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளை உள்ளடக்கியதாக அவர் கூறினார். சுற்றுலா சந்தையில் புதிய செயல்பாடுகளை சேர்த்துள்ளதாகவும் சேவைகளின் தரத்திற்கு உத்தரவாதம் அளிக்க கட்டுப்பாடு மற்றும் ஆய்வுகளை ஒழுங்கமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் அவர் குறிப்பிட்டார். உலக பொருளாதார மன்றத்தால் வெளியிடப்பட்ட சுற்றுலா மற்றும் சுற்றுலா போட்டித் திறனில் முதல் 10 நாடுகளின் குறியீட்டின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வதேச சிறந்த நடைமுறைகளுக்கிணங்க சுற்றுலா சட்டத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட விதிமுறைகள் தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
உலகளாவிய ரீதியில் போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலாத்துறையை உருவாக்குவதற்கான புத்திசாலித்தனமான தலைமையின் கட்டளைகளுக்கிணங்க இது இருக்கும் என குறிப்பிட்டார். மேலும் புதிய நிபந்தனைகள் மற்றும் தரநிலைகளுக்கு ஏற்ப தங்களது நிலைமைகளை மாற்றிக்கொள்ள சுற்றுலாத்துறையில் உள்ள டீலர்களுக்கு அமைச்சகம் 90 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் உரிமைகள் மற்றும் வழங்கப்படும் சேவைகளின் தரம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்காகவும் மேலும் சட்டத்திற்கு உட்படுத்தப்படுவதை தவிர்க்கவும் சுற்றுலா நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது புதிய விதிமுறைகளின் உள்ளடக்கங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளுமாறு சுற்றுலாத்துறையின் டீலர்களை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சுற்றுலாத்துறையில் உள்ள டீலர்கள் அமைச்சகத்தின் இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் புதிய ஒழுங்குமுறையை சரிபார்க்கலாம் அல்லது அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்கள் வழியாக அதை பற்றி விசாரிக்கலாம். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹22.06, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹97.47, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹82.73, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ₹365.49, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.06 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 209 ரியால்கள், 1 பவுன் 1672 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ₹4,995 என்ற அளவிலும் 1 பவுன் ₹39,960 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.